எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீம ஊத்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நம் முன்னோர்களும் சித்தர்களும் இதை வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்குமே இது வந்து தீராத வியாதிகள், அதாவது சொறி சிரங்கு அப்படியே படப்படியாக சொறி பிடிச்சிட்ருக்கோம், அப்படியே தானாக அப்படியே கொட்டும், அப்படியே ஒரு மாதிரி மீனுக்கு எப்படி செதில் இருக்கோ செதில் செதிலாக அப்படியே சொரிஞ்சு அப்படியே கொட்டும், அப்படியே ரத்தம் ஒழுவோம், அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சீமை ஊத்தி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சீமை ஊத்தியை வந்து எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தணும் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீமை ஊத்தியினுடைய தலைகள் மட்டும் பறிச்சுடுவாங்க, இது நல்லா கொய்யா இலை மாதிரி நீட் நீட் நீட்டாக இருக்கும். இந்த சீமையை ஊற்றி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இதனுடைய விதைகளும் காட்டியிருக்கேன், பூ காட்டியிருக்கேன், அடிகாலத்துக்கு பார்த்துக்கோங்க, பார்த்து இது எப்படி பயன்படுத்தணும் சொல்கிற பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சீமை ஊத்தி, இந்த சீமை ஊத்தி இலையை பறிச்சுட்டு வந்துங்க, அம்மியில் போட்டு நல்லா மையாக அரைக்கணுங்க. மையாக அரைச்சி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சொறி சிரங்கு சொரியாசிஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் படப்படையாக சொறி இருக்கிறது, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சொரிஞ்சோம்னா அப்படியே ரத்தமாக ஊற்றுறது, அப்படியே சும்மா மீன் செதில் மாதிரி வியக்கூடிய சொறிகள் அத்தனையுமே வந்து நிரந்தரமாக 7 நாட்களில் வந்து குணப்படுத்த முடியுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன், இந்த சீமை ஊற்றி தலைகளை பறிச்சுட்டு வந்து நல்லா அம்மியில் போட்டு மைய அரைக்க சொல்லிவிட்டு மைய அரைச்சி எங்கெங்கெல்லாம் இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் சொறி சிரங்கு படை படதாமரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொரியாசிஸ் இந்த மாதிரி வியாதிகள் இருக்கோ எல்லா இடத்துலையும் 10 போட்டுருங்க. 10 போட்டு அப்படியே விட்டுருங்க, உடனே கழுவலாம் கூடாது, அப்படியே 10 போட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுங்க. ஒரு 7 ரெஸ்ட் எடுத்திங்கன்னா, போட்டு போட்டு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இல்லாமல் முற்றிலும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடும். அதேமாரி நிரந்தரமாக உங்களுக்கு அந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளே இருக்காது. அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அருமருந்து. வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த சீமை ஊத்தி இலைகள் சரிங்களா, இந்த இலைகளை நான் சொன்ன மெத்தடில் பயன்படுத்திக்கோங்க. எந்த மாதிரி உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்குங்க. நீங்கள் ஆங்கில மருந்துகள் எடுத்திருப்பீங்க, ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் வந்திருக்கும் உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், சொறிய சிரங்கு இந்த சம்மந்தப்பட்ட வியாதிகள், சொரியாசிஸ் அந்த என்ன சொல்கிறது படை மாதிரி கடி மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சின்னதாக தான் வந்திருக்கும். இது ஆங்கில மருந்துகள் தடவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிற மாதிரி கண்ட்ரோல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு உடம்புல வந்து ரொம்ப விட்ட உடனே ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்க வேறு எந்த மருந்து மாத்திரைகள் எது எடுத்தாலுமே வந்து கேட்காதுங்க. நீங்கள் கவலையே பட வேணாம், அந்த சீமை ஊற்றி இலைகளை அரை வெறும் 10 போடுங்க, உங்களுக்கு நிரந்தரமாக குணம் அடைவீங்க சரிங்களா. இதெல்லாம் எனக்கு பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த சீமை ஊற்றி இலையை கொண்டு நாங்கள் மருந்தாக தயாரிச்சிருக்கோம், அந்த மருந்து வந்து எண்ணெயாக மாற்றியிருக்கோம். அந்த மருந்து தேவைன்றவங்க வீடியோவில் தெரிகிற இந்த 2 கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அப்படிங்க, இந்தியாவுக்குள்ளே எந்த மூலை மொடுக்கில் இருந்தாலும் எங்களால் அனுப்பித்தர முடியும். எங்களுடைய கம்பெனி கூகுள் பே நம்பரில் மட்டும் கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் அனுப்பி கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு விட்டு வேறு ஸ்டேட்டு ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி மாநிலத்தில் இருந்தீங்கன்னா 1 கூடுதலாக வருங்க. வெளிநாடுகளாக இருந்தீங்கன்னா 7 ஒரு 12 ஆகும் வந்து சேர. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதேமாரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா சிலர் பிறப்புலேயே வந்து அந்த சொறி சம்மந்தப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்படுவாங்க பிறந்த குழந்தைகளுமே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே வந்து இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி 10 போடும் போது அவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஓடி போயிடுங்க. அந்த அளவுக்கு வந்து இது அற்புதமான ஒரு அருமருந்து. தயவு செஞ்சு இதை வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க. எப்பேற்பட்ட ஆங்கில மருந்துகள் எடுத்தும் கேட்கலன்றவங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும், உங்களுக்கு 10 இருக்குது 20 இருக்குது இல்லை வந்து ஒரு 30 இருக்குது நான் சார் பண்ணுறது அப்படின்றவங்க ரொம்ப ஒரு செல்வாக்கான ஆளாக இருப்பாங்க சமூகத்தில். ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் இருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஹேண்டு சட்டை போட முடியாது, ஒரு என்ன சொல்கிறது ஒரு 4 மத்தியில் போய் இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்க முடியாது, அந்த இந்த பிரச்சனைகளையே ரொம்ப வந்து ஷை ஆவாங்க ஃபீல் ஆவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களாம் இந்த இலையை பயன்படுத்தலாம், அப்படி இல்லை எங்ககிட்ட இருக்கிற மருந்தை வாங்கி பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆண்மை குறைவுக்கு மருந்து இருக்குது, ஆஸ்துமாக்கு இருக்குது, டிபிக்கு இருக்குது, இந்த மாதிரி அனைத்து வியாதிகளுக்குமே சித்தா மருந்துகள், புயூர் சித்தா மருந்துகள், 100% கெமிக்கல் இல்லாத சித்தா மருந்துகள் எங்ககிட்ட இருக்குது. வீடியோ தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை பை.